இங்க பாத்தீங்கன்னா வந்து குட்டிஸ்ங்கலாம் இங்க இருக்காங்க. சோ பைக் வந்து இப்போ வந்து ஓபன் பண்ணி பார்த்தறலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் கூட பாத்தீங்கன்னா வந்து கேக் கட் பண்ண போறேன். கட் பண்ணிட்டு ஷோரூம்ல இருக்க எல்லாத்துக்கும் நம்ம கேக் கொடுக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் தமிழ் வாகர். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வந்து 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் வந்துச்சு. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வரும், யார் இது தப்பாக நினச்சிக்காதீங்க. இன்றைக்கி பார்த்தோன்னா வந்து நம்ம பஜாஜ் ஷோரூமுக்கு வெளியே தான் இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா வந்து புது பைக் எடுக்கிறக்காக வந்திருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து ₹170,000 பைக் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். பைக் உள்ளே இருக்குது, நானும் இன்னும் பைக்கை பார்க்கல. சர்ப்ரைஸாக வந்து உள்ளே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க, நீங்கள் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து இவெல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணிருக்க எல்லா நல்ல உள்ளங்களுக்கும், சிஸ்டர், பிரதர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து மனமார்ந்த நன்றியை தெரிய வச்சுக்கிறேன். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு கேமராமேன் யாருன்னு கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ கேமராமேன் பார்த்தீங்கன்னா வந்து இவர் தான். ஹாய் சொல்லிடுறேன். ஹாய். ஸோ இவர் தான் வந்து கேமராமேன், என்னோட தம்பி, கூட பிறந்த தம்பி. நம்ம வீடியோலாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அழகாக காமிக்கிறது இவர் தான். உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து பைக் வச்சுருக்காங்க, பைக்கு போய் பார்க்கலாம். எனக்குமே ரொம்ப ஆர்வமாக இருக்குது. கேக் வேறு வாங்கி வச்சுருக்கோம். ஸோ உள்ளே வந்து பைக்கெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு கேக் கட் பண்ணலாம். ஸோ உள்ளே போகலாம் வாங்க. நம்ம பைக் வந்து இப்போ வந்து இங்கே பின்னாடி தான் இருக்குது. நம்ம ஜி வந்திருக்காங்க, எம்கேஜி யூடியூபர், எல்லாத்துக்கும் தெரியும், நம்ம ஃப்ரெண்டு தான். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நிறையா யூடியூபருமே எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்குமே வந்து என்னோடய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ கூப்பிட்டோடனே உடலே ஓடி வந்துட்டார் இவர் தான். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து இங்கே கேக் வச்சுருக்கோம் பாருங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து கேக்கு, நான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வந்து 2 கிலோ கேக்கு உள்ளே பார்த்திங்கன்னா வந்து தமிழ் வாங்குறேன்னு சொல்லிட்டு நிறைய அப்படியே எழுதி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம கேக்கு கட் பண்ணுறதுக்கு முன்னாடி பைக் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். என் ஃபேமிலியில் எல்லாருமே கூப்பிட்டு வந்திருக்கு, பின்னாடி நின்றுருக்காங்க. இவர் பார்த்திங்கன்னா வந்து என்னோடய ஃபஸ்ட்டு பிரதர், கேமரா பிடிச்சிருக்க பார்த்திங்கன்னா வந்து ரெண்டாவது பிரதர், இவர் ஃபஸ்ட்டு பிரதர். ஜி, பைக் பார்த்துடலாமா? யா ப்ளீஸ் பார்த்துடலாமா, நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். பைக் இங்கே இருக்குது, பைக் பார்த்துடலாம். ஸோ அம்மாவும் கூப்பிட்டுக்கலாம், அம்மாவை வச்சு அப்படியே பைக் அப்படியே ஓப்பன் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து குட்டிஸுங்களாம் இங்கே இருக்காங்க. ஸோ பைக் வந்து இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இவங்க தான் பார்த்தீங்கன்னா நம்ம பாப்பா, லாஸ்ட்டாக வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ தூங்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த பைக்கு தான் வந்து நம்ம இப்போ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறது, என்னோடய ட்ரீம் பைக்குன்னு சொல்லலாம். ஸோ இவங்க பாப்பாவை கையில் கொடுத்தல அம்மாட்டேன். ஸோ இந்த பைக்கு தான் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறது. கலர் எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சி. ரீசெண்டாக பார்த்திங்கன்னா வந்து இதில் கீழே அலாயுவில் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த பைக்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணேன். ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது, என்னோடய ட்ரீம் பைக்கு. ஆக்சுவலாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து நான் இந்த பைக் வாங்கணும்னு பார்த்தேன். ஸோ இப்போ தான் எனக்கு அந்த டைமிங் கிடச்சிருக்கு. ப்ரோ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் காட்டும், பைக்கு காட்டும். அண்ட் ப்ரோவை பற்றி சொல்லணும் அப்படின்னா, டு பி ஃப்ராங்க், எனக்கு இவர் வந்து மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லிதான். யூடியூப்லேருந்து டெய்லி வீடியோஸ் கொடுக்கறது நீங்கள் தான் இன்ஸ்பிரேஷன். நம்மலாம் சும்மாங்க, எங்களுடைய ஹார்ட் ஒர்க்குக்கு கண்டிப்பாக அதுக்குன்னான பலன் தான் அப்படின்னு கூட சொல்லிடலாம். யூடியூப் நான் நடத்திட்டு இருக்கிறேன். ஸோ ஒரு நாளுக்கு ஒரு வீடியோ கொடுக்கறதுங்கிறது, அது ப்ராடக்டான விலாகாக போகும்போது ஒரு நாளுக்கு ஒரு வீடியோங்கிறது எவ்வளோ சிரமங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆனால் மனுஷன் ஒரு நாளைக்கு 2 வீடியோ அடிச்சு தள்ளி தொண்ணு மணி போயிட்டே இருக்காரு. ஸோ சீரியஸாக சொல்கிறேன், மிகப்பெரிய ஒரு ஹார்ட் ஒர்க்கு, எனக்கு ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ப்ரோ, ஒன்ஸ் அகெயின், ஸோ வாழ்த்துக்கள். இன்னும் நல்லா மேலே மேலே வரணும்னு சொல்லி எனக்கு தெரிய வேண்டியது. கண்டிப்பாக கேக் கட் பண்ணிடலாங்களா? யா ஷோர், கேக் கட் பண்ணிடலாம். தேங்க்யூ பிரதர். இவர் வந்து கேமராமேன், இவர் எம்கேஜியோட யூடியூபர் கேமராமேன் இவர். ஸோ கேக் கட் பண்ணிடலாம், கேக் பின்னாடி இருக்குது. ஸோ கேக் கட் பண்ணிட்டு நம்ம ஃபேமிலி கொடுத்துட்டு எல்லாத்துக்குமே நம்ம அப்படியே கேக் கொடுக்கலாம். நானும் கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஷோரூம் போயிருக்கேன். பட் இந்த ஷோரூமுக்கு எதுக்கு வந்தேன்னா, ஸோ இவருக்காக தான். இவர் பேர் பார்த்தீங்கன்னா வந்து சுரேஷ். உள்ளே வந்தோடனே சமயம் விசிட் பண்ணார், அதாவது டைம் எடுத்துக்கிட்டு கூட நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணார். அது டெஸ்டே பார்த்தீங்கன்னா வந்து 2-3 டைம் பார்த்தீங்கன்னா வந்து டெஸ்டே கொடுத்தாரு, நல்லா ஓட்டி பார்த்துட்டு வண்டி வாங்க அப்படின்னு சொன்னார். ஸோ ரொம்ப நன்றிங்க சார். வந்தீங்கன்னா இவரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ என்னென்னா, இந்த பைக் நான் வாங்கியிருக்கேன் நான். ஸோ இதை பற்றி ஸ்பெசிஃபிகேஷன் மட்டும் சொல்லிடுறேன் சார். இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா NS200ங்க.
இது வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியில் வந்து பஜாஜில் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 இயர்ஸாக வந்துட்டுருக்க ஃபாஸ்ட் மூவிங் மாடல், கம்ப்ளீட்லி ஸ்போர்ட்டிவ் வெஹிக்கிள். இந்த மாடல் பார்த்தீங்கன்னா இது Ns200 பார்த்தீங்கன்னா பசங்க எல்லாருமே வந்து லைக் பண்ணி இந்த வண்டியை வந்து பார்த்து விரும்பி வாங்குவாங்க. வரவங்க எல்லாருமே Ns தான் கேட்பாங்க. இருக்கலே வந்து பார்த்தீங்கன்னா 200 cc மோரவர எல்லா பிராண்ட்லேயுமே இருக்கிறத அதிகமான சேல்ஸ் ஆகிற வண்டி இந்த வண்டி. நம்பர் ஒன் ஸ்போர்ட்ஸ் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு குறைஞ்ச பட்ஜெட்லேயும் வண்டி கிடச்சிடும். இதில் வந்து என்னென்ன ஸ்பெஷல் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஸ்போர்ட்டிவாக இருக்கும், பவர் அண்ட் பிக்கப் மைலேஜ் அப்படிங்கிற இருக்காது. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் வந்து மெயினாக வாங்குறது வந்து ஸ்டைலிங்காக தான். ஓகே சூப்பர், தேங்க்யூ தேங்க்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இந்த பைக் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பட்ஜெட்லேயும் வாங்கிடலாம். 200 cc லிக்யூடு கூலிங் கொடுத்துருக்காங்க, கூலிங் சிஸ்டம், லாங் டிரைவ்க்குலாம் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இது பைக் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ எனக்காக வாங்கலை, ஸோ உங்களுக்காக தான் வாங்கியிருக்கேன். என்னடா இப்படி சொல்லுன்னு கேட்காதீங்க. லாங் டிரைவ்லாம் நிறைய இடத்துக்கு போய் ஸோ நிறைய பிளாக் எடுக்கணும்னு சொல்லிட்டு பிளான்லாம் வச்சுருக்கேன். ஸோ அதுக்காக தான் இந்த பைக் நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் நான். ஸோ இதுக்கப்புறம் இந்த பைக் அடிக்கடி நம்ம சேனலில் பார்க்கலாம். கேக் ரெடியாக இருக்குது, ஸோ கேக் கட் பண்ணிடலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து 100,000 சப்ஸ்கிரைபர் கூட பார்த்தீங்கன்னா வந்து கேக் கட் பண்ண போகிறேன். கட் பண்ணிட்டு ஷோரூமில் இருக்க எல்லாத்துக்குமே நம்ம கேக் கொடுக்கலாம், கட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கேக் பார்த்தீங்கன்னா வந்து அம்மா கொடுத்துடலாம். ஸோ அம்மா அங்கே உட்காந்துருக்காங்க, அம்மா கொடுத்துடலாம். ஆமாம், அம்மாவுக்கு மட்டும் நாங்கள் இருக்காங்க, அம்மா கொடுத்துருவாங்க. ஓகே சார், இவர் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே மேனேஜருங்களா? ஸோ பஜாஜ் ஷோரூமோட மேனேஜர் செந்தில். செந்தில், ஸோ வந்தீங்கன்னா இவரை கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏன்னா ரொம்ப சர்வீஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியாக வந்து ஒரு பிரதர் மாதிரி எல்லாம் இது பண்ணாங்க. ஸோ அதான் எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சி. இவர் தான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஷோரூமோட எம்டி. ஸோ இந்தாங்க சார். ஓகே தேங்க்யூ. ஓகே சார், இப்போ பைக் எடுத்துருக்கேன். நம்மளுக்கு பைக் வாங்கினா ஹெல்மெட் கொடுக்குற மாதிரி சொல்லுங்க. எந்த மாதிரி ஹெல்மெட்டு கொடுப்பீங்க? ஆக்சுவலி நம்ம கவர்மெண்ட் நாம்ஸ் பிரகாரம் ISI முத்திரை இருக்கிற ஹெல்மெட் வந்து நம்ம கண்டிப்பாக கொடுக்கணுங்க. அது நம்ம டீலர்ஷிப்பில் எல்லா வெஹிக்கிள்ஸுக்குமே எல்லா கஸ்டமருக்குமே நம்ம கொடுக்குறோங்க. சரி, இங்கே வந்தீங்கன்னா பைக் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஹெல்மெட் கொடுத்துருவீங்க. ஆமாம் ஆமாம், சூப்பர். ஓகே, நாங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம். கீழே பார்த்தீங்கன்னா வந்து பைக் நிப்பாட்டிட்டு நாங்கள் மாடியில் வந்து வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். உங்கள்கிட்ட இன்னும் நான் சரியாக பேச முடில. நீங்கள் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பைக்கு வாங்கியிருக்க முடியாது, நானும் இந்த 100,000 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணியிருக்க முடியாது. எல்லாம் உங்கள் லவ்வபிள் சப்போர்ட்னால தான் வந்து இங்கே நின்றுட்டு இருக்கிறேன். நம்ம தம்பியுமே இங்கே பக்கத்தில் நின்றுட்டு இருக்கான். பைக் ஓட்டி பார்த்தா எப்படி இருந்துச்சு? வேறு லெவலில் இருந்துச்சு, அப்படியே குதிரை மாதிரி ஒயிட் கலரில். எனக்குமே ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சி. என்னோடய ட்ரீம் பைக்கு, என்னால் நம்ப முடியல. ஆக்சுவலாக எனக்கு 100,000 சப்ஸ்கிரைபர் வந்திருக்குன்னு நம்ப முடியல. நான் பைக் வாங்கியிருக்கிறது எதுவுமே என்னால் நம்ப முடியல. எல்லாம் உங்களால் தான் நடந்துச்சு. நீங்கள் கொடுக்குற அந்த லவ்வபிள் சப்போர்ட்னால தான் எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது. இவ்வளோ நாள் நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருந்தீங்களோ அதே சப்போர்ட் பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கப்புறம் நீங்கள் கொடுப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா வந்து கேமராமேன், அடுத்து எல்லா ஷூட்டுமே ஸோ இவர் தான் என் கூட வந்துட்டு இருப்பா. அப்படி நம்ம பைக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் அடிக்கடி நீங்கள் பார்க்கலாம். அதேமாதிரி உங்கள் வீட்டுக்கிட்டேயோ இல்லை உங்கள் ஊர்லேயோ ஏதாவது சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து எங்கேயாவது சேல் பண்ணுறாங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா
கண்டிப்பாக வந்து நம்ம நேரில் வந்து வீடியோ ஷூட் பண்ணலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்குமே வந்து தெரியட்டும். ஒரு ஆளுக்கு தெரிஞ்சது ஒரு 1000 பேர் 2000 பேர் தெரிஞ்சால் ஒரு சந்தோஷம் தானே, ஒரு நல்ல விஷயத்தை வந்து எடுத்து சொல்கிறோம். நம்ம சேனல்லையும் பார்த்தீங்கன்னா வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக எங்கே என்ன கிடைக்குன்றத போட்டுட்டு தான் இருக்கும். நிறைய கவர் பண்ணி போட்டுட்ருக்கோம், நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம பார்த்தீங்கன்னா வந்து டெல்லி வரைக்கும் நம்ம போயிட்டு வந்தாச்சு, டெல்லி சூரத், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சென்னை கூட ரீசெண்டாக போயிட்டு வந்தேன். இன்னும் அந்த வீடியோஸ்லாம் வந்து பேக் டு பேக் வந்துகிட்டே இருக்கும், எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்குது. உங்களுக்காக நான் ஓடி ஓடி வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக வந்து இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சுன்னு நினைக்கிறேன். இந்த 100K செலிப்ரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்குமே சர்ப்ரைஸாக இருந்துச்சு, உங்களுக்கு சர்ப்ரைஸாக இருந்திருக்கும். ஸோ ஷேர் பண்ணுற அளவுக்கு ஒரு பெரிய வீடியோ இல்லை. ஸோ பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்தடுத்து எந்த மாதிரி வீடியோ போடலாம் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு வீடியோவில் அவங்க மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட விடைபெறுகிட்டேன். நான் உங்கள் தமிழ் வாகர். பாய் பாய்.